உயிவ்ஜி, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இந்தியன் பைக் ட்ரைன் 3D கேமில் ஃபைனலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக நேற்றே போட்டுட்டோம். அப்டேட்டில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சேட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் போட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க அப்புறம் வேறு என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஜெயிலுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது, ஸோ இப்படின்னு ஒரு சில விஷயத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. எல்லா சினிமாலையும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல வில்லா. உயிவ்ஜி, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னையே உட்காந்து வச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் படிச்சோங்கப்பா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாம்ப்பா, சொல்லி கொடுக்கலாமா அப்படியா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். உயிவ்ஜி, நம்ம 30 டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு டே 11. ஸோ இந்த டே 11 அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ அப்டேட்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அப்டேட் போட்டுட்டு வந்துட்டு நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஜேசிபியோட சேட் கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. 6677 அப்படின்னு நீங்கள் போட்டு ஃபோன் காலில் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் காரோட சேட் கூட இப்போ நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 8880. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 8880 அப்படின்னு நீங்கள் போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஹேமர் கார் வந்துடும் மக்களே. ஸோ இன்னொரு சேட் கூட சொல்கிறேன், நியூ ஸ்கார்பியோ கார் கொடுத்துருக்காங்க. அந்த காரோட சேட் கூட சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபோன் காலை ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3100 போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு நியூ ஸ்கார்பியோ கார் கிடைச்சிரும் மக்களே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த கார் எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் ஓட்டி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு செட் கோடு சொல்கிறேன், டைனோட செட் கோடு. ஸோ 50 50 போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு டைனோ கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஃபோன் காலில் போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு டாக் வந்துடும் மக்களே. ஸோ இப்படின்னு எக்கச்சக்கமான செட் கோடு இருக்குது, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, இப்போ வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஜெயிலுக்குள்ளே நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறதுக்கான இதை பார்த்துருவோம். யூஜி, அதுக்குள்ளே போகிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா? ஸோ நீங்கள் கேம் விளாண்டோடனே உங்களை வீட்டில் இறக்கி விடுவாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தெரியும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காரோ பைக்கோ எடுத்துகிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ வந்த உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு ஆர்ஜிஎஸ் 2 ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனோட கேட் ஆன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு சில பேத்துக்கு ஓப்பன் ஆகும், ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேட் ஓப்பன் அப்படின்னு நீங்கள் போட்டு கீழே டிக்கு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு மக்களே. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேத்துக்கு ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய அப்டேட்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படி இல்லைனா ஒரு 2 வாரம் ஆகும் மக்களே. ஸோ ஒரு சில பேத்துக்கு தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு தெரிவிக்கி விடுங்க மக்களே. ஸோ எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11:20 போட்டு கால் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃபால், அதாவது மேலே பறந்து போயிட்டு கீழே வந்து விடுவீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்ஃபினிட்டிவ் ஹெல்த் ஆன் பண்ணிட்டு ஸோ இந்த 11:20 போட்டு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே போய் பறந்து வந்துட்டு கீழே விழுகும் போது டெத் ஆக மாட்டீங்க. ஸோ நீங்கள் இன்ஃபினிட்டி ஹெல்த் ஆன் பண்ணாமல் நீங்கள் மேலே போயிட்டு கீழே விழுந்தீங்கன்னா டெத் ஆயிடுவீங்க மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாமே சொல்லிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கண்டெய்னர் பெட்டி வரிசையாக அடிக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னா நம்மளுடைய மெகா ரேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த வீடியோவில் கூட போகிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்களும் கேமில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கேம் அப்டேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு இந்த டே 11 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தரமாக சிறப்பாக நான் தெளிவாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபயரை போட்டு தெருக்கி விடுங்க மக்களே. யூஜி, நம்ம முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்கு ஒரு தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்த எதிர்கால உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றி. சொன்னதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்ப்பா, சொல்லி கொடுத்தலாமா அப்படிங்களா? ஸோ பாய் யூஜி, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.